ஹலோ வியர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபர்ஸ்ட் லுக் ஆட்டோமே. நீங்கள் என்ன வண்டி பார்க்க போகிறோம்ன்றது நான் ரெகுலராக சொல்கிற சில விஷயங்களை வந்து சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து வேக்சின் வந்து போட்டுக்கோங்க, வீட்லேயே எல்லாருமே இருங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து வெளியே வந்து போகாதீங்க. நீங்கள் வந்து வேக்சின் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து வேக்சின் வந்து போட்டுக்கிறது வந்து என்கரேஜ் பண்ணிங்க. நம்ம உற்றோர் உறவினர் நண்பர்கள் எல்லாத்தையும் வேக்சின் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்ப்ரெட் ஆகிற விஷயம் வந்து என்னதான் இருந்தாலும் தேர்ட் வேவ் ஃபோர்த் வேவ் வந்தாலும் கூட நம்ம வேக்சின் போட்டோம் அப்படின்னா இம்யூனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு நம்மளோட ரெகுலர் லைஃப்க்கு வந்து சீக்கிரமாக வந்துடலாம். இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த மேனுஃபேக்சர் வந்து இந்தியாவுக்குள்ள வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா செவன் சீட்டர் அப்படின்ற ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு இந்த வருஷம் கொண்டு வந்துருவாங்க, அந்த வருஷம் கொண்டு வந்துருவாங்க, நம்ம எல்லாத்தையுமே வந்து வெயிட் பண்ண வச்சிருந்தாங்க. ஃபைனலி இந்த மந்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவங்களோட செவன் சீட்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது என்ன வண்டி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஹிண்டாய் அல்கசார். ஹிண்டாய் அவங்களோட அல்கசாரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மந்த் செகண்ட் ஹாஃப்ல வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அவங்களோட டாப் டென் ஃபீச்சர்ஸ் என்ன, ஃபஸ்ட் செக்மெண்ட்ஸ் என்னென்ன ஹிண்டாய் வந்து கொடுத்துருக்காங்க, அதான் தான் நம்ம எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். அந்த ஃபீச்சர்ஸ் பார்க்குற முன்னாடி ஹிண்டாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அல்கசாரை வந்து சிக்ஸ் சீட்டராக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, செவன் சீட்டராக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சிக்ஸ் சீட்டர்னா ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட்ஸோட வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அங்கே வந்து நிறையா ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர். ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் ஒன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மர்க்கில் இருக்க ஒரு டிசைன் வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த ஃபீச்சர் வந்து ஒரு மேனுஃபேக்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீச்சர் வந்து இதில் வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹிண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட கிரிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவிங் மோட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப அதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். அதே இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெஃபினட்டாக வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றது எந்த டவுட்ஸுமே வந்து கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 கேமரா. 360 கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டாயில் தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு வந்து சொல்லி அவனும் கிரிட்டாவில் கூட கிடையாது, ஆல்மோஸ்ட் கியா செல்டாஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் பேட்ல கிரிட்டாவில் வந்து அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ ஃபைனலாக வந்து அல்கசாரில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த 360 கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரிவர்ஸில் வந்து கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமரா, நம்மளோட ஓஆர்விஎம்ல ரெண்டு கேமரா இருக்கும். நம்ம ரிவர்ஸ் கியர் போடுறப்ப இந்த 4 கேமரா ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி நம்மளோட இன்ஃபர்டைன்மெண்ட்டில் வந்து கொடுக்கும். நம்ம ரிவர்ஸ் எடுத்து ரிவர்ஸ் எடுக்கும்போதும் சரி, நம்ம ஏதாச்சும் ஒரு டைட் பார்க்கிங்கில் வெஹிக்கில் வந்து பார்க் பண்ணும்போது சரி, டெஃபினட்டாக இந்த வந்து இந்த 4 கேமரா வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லலாம், ஐ மீன் ரியர் சீட்ஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லலாம். ரியர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டாய் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சு வந்து கொடுத்துருக்காங்க. அது சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிண்டாயோட சன்ஷேட்ஸ் வந்து பற்றி சொல்லியே ஆகணும். கிரிட்டாவில் வந்து அவங்க ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அல்கசாரோட ரியர் விண்டோ பார்க்கும்போதே தெரியும் ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய விண்டோ அது. அந்த விண்டோ மூலமாக டெஃபினட்டாக சன்லைட் உள்ளே வரும் அப்படின்றனாலேயோ என்னவோ ஹிண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அந்த சன்ஷேடை வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சன்ஷேட்ஸ் இருக்கனால டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ரைவ் போகிறப்ப வந்து உள்ள வந்து வெயில் வராதனால ரொம்ப கன்வீனியன்ட்டாக நம்ம எல்லாருமே வந்து டிரைவ் பண்ணலாம். அண்ட் சேம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் எண்ட் வேரியன்ட் கார்ஸில் கூட தரதே கிடையாது. நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இன்னும் அவங்க எந்த கார்லேயுமே வந்து ஆஃபர் பண்ணுறது கிடையாது. ஹிண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒன் ஸ்டெப் அகட் போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒயர்லெஸ் சார்ஜர் தரதும் இல்லாமல் ரியர் சீட்லையும் ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து ஹிண்டாய் அல்கசாரோட ஸ்பை சார்ஜர் ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே டெஃபினட்டாக அதில் ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது அப்படின்றது அதுலேயே வந்து தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோ சீட் பேக் டேபிள் அப்படின்னு சொல்லி ஹிண்டாய் வந்து சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட டிரைவர் கோ டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஜஸ்ட் ஒரு சின்னதாக வந்து ஒரு டேபிள் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளோட ட்ரிங்க் வேணா வந்து வச்சுக்கலாம். அண்ட் சேம் டைம் நம்மளோட டேப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் சின்னதாக ஒரு க்ரூவ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மூவி பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த க்ரூவ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ரஸ்ட்டில் வந்து ஒரு குஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குஷன் வந்து கிரிட்டால் இருந்ததே தான், அந்த காரோட பேச்சிங் கோட் இருக்கும், அதே தான் இங்கே அல்கசாலையும் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த ஃபீச்சர் இருக்கனால நம்ம லாங் ட்ரைவ் போகிறப்ப வந்து டெஃபினட்டாக இது ரொம்பவே வந்து கன்வீனியன்ட்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்டிங். ஆம்பியன்ட் லைட்டிங் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டால் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இதில் என்ன ஒரே ஒரு கலர் மட்டும் தான் இருக்குது, ப்ளூ கலர் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது, இதனால நம்மளால் வந்து கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. சாரி, கிரிட்டால் வந்து கிடையாது. இப்போ ஃபைனலாக வந்து அல்கசாரில் வந்து கொண்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இல்லாமல் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 64 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பிடிச்ச கலர் வந்து டியூன் அப் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக வந்து ட்ராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடல் ஷிஃப்டர்ஸ். பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் எந்தூஸ்க்கு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஃபீச்சர் வந்து பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு ஹைவே டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா லேனில் சேஞ்ச் பண்ணி ஓட்டுறப்ப டெஃபினட்டாக வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சேம் டைம் சிட்டி ஆகட்டும் ஹில்ஸ் ஆகட்டும் இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் இன்ஜின் ஸ்டார்ட். ரிமோட் இன்ஜின் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெலிமேட்டிக்ஸில் ஆல்ரெடி இருந்தது தான், பட் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். நிறைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து இது ஆஃபரும் பண்ணுறாங்க கூட, அதனால் வந்து ஹிண்டாய் வந்து டெஃபினட்டாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அது என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ மூலமாக வந்து இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஏறக்கு முன்னாடி இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏசி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
வந்துட்டு அவங்களோட டெலிமெடிக்ஸில் ஆல்ரெடி ஆஃபர் பண்ணிருந்தாங்க. மொபைல் மூலமாகவோ இல்லை ஸ்மார்ட் வாட்ச் மூலமாகவோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிரெட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 50+ ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் மொபைல்லேருந்தே வெஹிக்கல் ஏறக்கு முன்னாடி இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏசி வந்து போட்டுக்கலாம், அதே தான் இப்போ வந்துட்டு கீ மூலமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து உள்ள வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்டீரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இது அவங்களோட ஃபோட்டோலேயே பார்க்குறப்பே வந்து தெரியுது, எம்ஜி ஹெக்டார் ப்ளஸும் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு சாக்லேட் ப்ரௌன் ஷேட்டில் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு நிறையா பீப்புள்ஸ் வந்து விரும்புகிறனால ஹிண்டாய் வந்து அவங்களோட அல்கசாலையும் வந்து கண்ட இங்கேயும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது அண்ட் ப்ரீமியமாக இருக்குது. இது எல்லாமே நம்மளோட வாக் ஆன் வீடியோவில் நம்ம வந்து ஃபீல் பண்ணி வந்து பார்க்கலாம். டெஃபினட்டாக இது வந்து ட்ரைவிங் வீடியோவை நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். இந்த எங்களோட சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிற அப்டேட்ஸ் ஆகட்டும் ரிவ்யூஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு கரெக்டான டைமில் நோட்டிஃபை ஆகும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக கரண்ட் ட்ரெண்டிங்லாம் வந்து இருக்கலாம். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ கேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் பிரவீன் சரவணன், ஸ்டே டியூன்ட் டு ஃபர்ஸ்ட் லுக் ஆட் ஆஃப் பெல். பீஸ்.